தமிழ்நாட்டிற்கு கொரோனா தடுப்பூசி ஒதுக்கீடு போதுமானதாக இல்லாததால் சிறப்பு ஒதுக்கீடாக 1 கோடி தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஜூலை 8 நிலவரப்படி 18 முதல் 44 வயது பிரிவினருக்கான 29,18,110 தடுப்பூசிகளும் 45 வயதிற்கு மேற்பட்டோருக்காக 1,30,8,440 தடுப்பூசிகள் மட்டுமே ஒன்றிய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். ஒன்றிய அரசின் தடுப்பூசி ஒதுக்கீடு போதுமானதாக இல்லாததால் தமிழ்நாடு முழுவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தடுப்பூசி தேவையை பூர்த்தி செய்வது கடினமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி போடுவதை மக்கள் இயக்கமாக தமிழ்நாடு அரசு மாற்றியிருப்பதாக கூறியுள்ள அவர், உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு தெரிவித்திருப்பது போல மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு தடுப்பூசி வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் 1,000 பேரில் 302 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்தால் இது குறைவான ஒதுக்கீடு என்றும் கூறியுள்ள முதலமைச்சர், குஜராத்தில் 1,000 பேருக்கு 533 தடுப்பூசிகளும், கர்நாடகாவில் 1,493 பேருக்கும், ராஜஸ்தானில் 1,000 பேரில் 446 பேருக்கும் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதை மேற்கோள் காட்டியுள்ளார். தடுப்பூசி விநியோகத்தில் மாநிலங்களுக்கு இடையேயான ஏற்றத்தாழ்வுகளை உடனடியாக சரி செய்யவும், தமிழ்நாட்டிற்கு மக்கள் தொகை அடிப்படையில் சரியான அளவில் தடுப்பூசிகள் கிடைத்திடச் செய்ய வேண்டும் என்றும் பிரதமரை ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் சிறப்பு ஒதுக்கீடாக 1 கோடி தடுப்பூசிகளை தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டும் என்று தனது கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை வலியுறுத்தியிருக்கிறார்.